நிறைய படங்கள்ல கிளைமேக்ஸ் இப்படிதான் முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியாவே நம்மளால கெஸ் பண்ண நிறைய படங்கள்ல கெஸ் பண்ணிடலாம் நாம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இல்லையா அந்த மாதிரி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எனக்கு இந்த படத்தை அவ்வளவு திருப்தியா இருந்தது ஆனா நல்லவங்க மேல கோவம் வருதுங்க ஆமா நான் கரெக்டா தான் சொல்றேன் நல்லவங்க மேல எனக்கு கோவம் வருது பொதுவா ஒரு படத்தை பத்தி நம்ம பேசும்போது அந்த படத்துல இருக்கிற கெட்டவங்களை நல்லா திட்டம் நல்லவங்களை திட்டமாட்டோம் சூப்பரா கொண்டு போறாரு வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் ஆனா இந்த படத்துல நம்ம ஹீரோ அணி நல்லவனா இருக்கான் அப்படியே சப்பு சப்பு சப்புன்னு மூஞ்சில இருக்கணும்னு தோணுதுங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரியே உங்களுக்கும் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிற நம்ம ஹீரோவை அடிக்கணும்னு தோணுதா இல்ல அவன் பண்ணது சரின்னு தோணுதா உங்க கமெண்டா மறக்காம கீழே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கான் பேபி கான் ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன படம் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலுமே அருமையா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிறைய பெருசா வசதி வாய்ப்பு இல்லாத பெருசா சம்பாதிக்காத பெரிய லெவல்ல வீடுகள் இல்லாத பெருசா முன்னேறாத ஒரு சமூகத்தை காமிக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள் அவங்களோட குழந்தைங்க அப்படியே ரோட்ல அங்கேயே விளையாண்டுக்கிட்டோம் பாதுகாப்பு இல்லாம திரிறத பார்த்தாலே நான் சொல்றது சரிதான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல நம்ம ஹீரோட வீடு இருக்கு நிறைய குழந்தைய அங்கே எங்கேயே விளாண்டுகிட்டு இருப்பாங்க இதோ இந்த பச்சை பச்சக்கல போட்டு போறா பாத்தீங்களா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இதே ஏரியால ஒரு குழந்தைக்கு போட்டோ வச்சு அங்க நிறைய கேமராக்கள் நிறைய மீடியாக்காரங்க சுத்தி சுத்தி நிக்கிறாங்க ஒரு நாலு வயசு குழந்தை அமான்டா அந்த குழந்தையோட பேரு அந்த குழந்தைய காணமா அத ரிப்போர்ட் பண்றதுக்காக தான் இங்க இவ்வளவு மீடியாக்காரங்க இருக்காங்க இவ்வளவு கேமராஸ் இருக்கு எல்லா பேருக்கும் இந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கா பாத்தீங்களா இவதான் அந்த காணாம போன பொண்ணோட அம்மா என் பொண்ணு ரொம்ப நல்லவ என் பொண்ணு யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா அப்படி இப்படின்னு உட்கார்ந்து அழுவா நாலு வயசு பசங்க யாருக்கு தான் என்னத்த பெருசா கெடுதல் நினைச்ச போறாங்க சொல்லுங்க இதை இத்தனை பேர் முன்னாடி சொல்லணுமா அதே சமயம் பக்கத்துல அந்த பொண்ணோட காணாம போன அந்த பொண்ணோட மாமியம் பொண்டாட்டி அத்தகாரி அவங்க எல்லாரையும் பார்த்து என் குழந்தைய என் மருமகளை யாராவது கடத்திட்டு போயிருந்தா தயவு செய்து இந்த குழந்தைய திரும்ப கொடுத்துருங்க இல்லனா நிறைய பின் விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் நாங்க இதை சும்மா விடமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அந்த குழந்தை மேல அம்மாக்கு இருக்கிற அந்த அக்கறையை விட இந்த அத்தைக்கு இருக்கிற அக்கறை தான் அதிகம் அதே சமயம் இந்த இன்டர்வியூ எல்லாத்தையுமே பக்கத்து இதே ஏரியால பக்கத்து விடுதான் சொல்ல போனா அவங்க டிவில பாத்துட்டு இருக்காங்க இந்த கூத்தல்லாம் நம்ம ஹீரோ இவங்க ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரே வீட்ல வாழ்றாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றாங்க அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு அவரும் இன்டர்வியூ கொடுத்திருக்காப்ல அப்படியே இந்த நியூஸ் பாத்துக்கிட்டே ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிடுறாங்க திடீர்னு பார்த்தா கதவை யாரோ தட்டுற சத்தம் யாரான போய் கதவை திறக்கிறான் திறந்தா அந்த காணாம போன பொண்ணோட அத்தகாரியும் மாமங்காரனும் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்வெஸ்டிகேட்டர் கவர்மெண்ட் ஆளுக கிடையாது பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இந்த மாதிரி கேசுகளை நிறைய அவங்க பார்ப்பாங்க எந்த கேச வேணாலும் காசு கொடுத்து இந்த கேச நீ கொஞ்சம் விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லுப்பான்னு காசு கொடுத்தா அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க ஏன் மருமகளை எப்படியாவது கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சு கொடுப்பா எவ்வளவு காசு வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்லி கேட்க எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன் என்னோட அசிஸ்டண்டோ அவதா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்கம்மா என்னமா பண்ணலான்னு கேட்க இல்ல நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் காணாம போன அந்த சின்ன பொண்ணோட அம்மா கிட்டே நாங்க பேசணும் உங்க வீட்லயும் என்ன ஏதுன்னு பாக்கணும் அதுக்கப்புறம் தான் எங்க முடிவை சொல்லுவோம் அது வரைக்கும் எங்க முடிவை சொல்ல மாட்டோம் உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவான்னு கேட்க அவங்களும் சார் இன்னும் சொல்லிடுறாங்க இவங்களும் அடுத்த நாள் காலையில நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க ஏகப்பட்ட போலீஸ் வெளியும் உள்ளேயும் உள்ளே திரிவானுங்க இவங்க உள்ள போய் அம்மா கார்ட்ட பேசுறாங்க அவ எவ்வளவு கொழுப்பெடுத்து போய் டிவியில சீரியலை பாத்துக்கிட்டு கெத்த உக்காந்துகிட்டு இருக்கா பாருங்க பக்கத்துல அந்த அம்மா காரியோட ஃப்ரெண்டா அவ வாய திறந்தாலே படு பஜாரியா இருப்பா போல பச்ச பச்சையா வருது சகிக்க முடியல அதனாலயே அந்த அம்மா காரியோட அண்ணன் காணாம போன அந்த பொண்ணோட தாய்மாமா இருப்பார் இல்லையா அவரு அந்த ஃப்ரெண்டை திட்டி வெளியே போடி அப்படின்னு கிட்டத்தட்ட அடிக்காத குறையா விரட்டி விட்டுறாரு இப்படி ஒரு ஃப்ரெண்டா அச்சை குழந்தை காணாம போயிருக்கு குழந்தைய பத்தி ஏதாவது பேசுமா வாய திறந்தாலே கழுவி கழிவு ஊத்துற மாதிரி அவ்வளவு கன்றாவியா பேசிட்டு போகுது அந்த பஜாரி அப்புறம் அப்புறம் மன்னிப்பு கேக்குறாங்க அந்த மாதிரி பொண்ணு கிட்ட அப்படிதான் சார் பேசணும் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க விசாரணையை தொடருங்கிறாங்க உங்க பொண்ணு காணாம போகும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு அந்த அம்மா காரியை பத்தி கேட்க போலீஸ் கிட்ட ஐம்பது தடவை சொல்லிட்டேன் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது இடத்த காலி பண்ணு அப்படின்னு பயங்கர பஜாரியா பேசுது இந்த அம்மா அத்தை தான் நான் உங்ககிட்ட நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன் வாங்கன்னு கொஞ்சம் தனியா கூட்டு வந்துட்டு அவங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றாங்க ஒரு நிமிஷம் இந்த போட்டோவை பாருங்க என் மருமகளோட போட்டோவை பாருங்க நாலு வயசு இவளை காப்பாற்றணும் உங்களுக்கு தோணலையா தயவு செய்து இந்த கேஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினோ சாரின்னு ஒத்துக்க ஹீரோவும் ஒத்துக்கிறாப்ல அப்புறம் அந்த குழந்தையோட வீடெல்லாம் அந்த ரூம்

ஜெயில போறது இது எல்லாமே போலீஸோட வேலை தான் இவங்க போலீஸுக்கு தேவையான துப்பு கொடுக்கற மாதிரியான சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதா இருந்தாலுமே இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒண்ணும் பெருசா செட் ஆகல அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல ஒரு பார் இருக்கும் நிறைய ரவுடி பிள்ளைகள் அங்கதான் தெரியவாங்க நிறைய போதை பொருட்களை விற்கிற இடமா அதுதான் அந்த இடத்துக்கு போய் ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு விசாரிக்க போனா ஒருத்தனும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஹீரோவை தான் திட்டி வெளியே போடான்னு சொல்லுவாங்க அங்க ஒரு ஆளு நம்ம ஹீரோ கூட சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன் இப்ப கொஞ்சம் ரவுடி பயலா திரா போல அவனை பார்த்தா அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிக்கிறாங்க காணாம போன அந்த பொண்ணோட அம்மா எப்படி அம்மா காரி எப்படின்னு முத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்சு தான் தெரிய வருது நியூஸ் பேப்பர்ல மீடியால எல்லாம் அவன் என்ன சொல்லியிருப்பான்னா தான் பொண்ணு காணாம போகும்போது அவ தான் இருந்ததாவும் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு திரும்பி வரதுக்குள்ள பொண்ணை காணோம் அந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பா இன்டர்வியூல ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த சின்ன பொண்ணு காணாம போன அன்னைக்கு குழந்தைய வீட்டுல விட்டு இவ ஹாயா இங்க வந்து இதே பார்ல தான் போதைப் வாங்கி பயன்படுத்தி இருக்கா ரெண்டு மணி நேரம் அந்த அம்மா காரியோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவனா அவன் கூட சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு அம்மா இருக்கும் போது பொண்ணு காணாம போன போக என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த ஆளு ஆமா அவன் சொல்றதும் சரிதான் இப்படி பேசிட்டு இருக்கும் அந்த கடை ஓனர் இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு இவங்க கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க வாய மூடு அப்படின்னு திட்டுறாங்க பேசிக்கிட்டு இருந்தவன் வாயை மூடிக்கிறான் இனி நம்ம ஹீரோக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்க போறது இல்லை அட்லீஸ்ட் பாய் ஃப்ரெண்டோட பேராவது தெரிஞ்சிருக்கு இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு நம்ம ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் தப்பு தப்பா பேச ஹீரோவுக்கு கோவம் கையில இருந்து துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறாரு அதுக்கப்புறம் தான் எல்லா பேரும் அடங்குறாங்க அதுலேயே ஒருத்தவன் ஹீரோயினை கொஞ்சம் தப்பா பேசியிருப்பான் வாயிலேயே ஒரு குத்து ஒழுங்கா சுட்டு பொசுக்கிடுவேன் ராஸ்கல்கள் மிரட்டிட்டு வெளியே வரான் அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டு பேரும் வெயிட் பண்றான் இந்த ரெண்டு பேரும் வேற யாரும் இல்ல நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கீழ வேலை பார்க்கற போலீஸ்காரங்க தான் அவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டர் தான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க சொன்னாரு நாங்க தான் அந்த பேரண்ட்ஸ் அப்பாயின் பண்ணிருக்கிற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்களும் உட்காடுறாங்க கேசு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு மூணு பேரை இவங்க சந்தேகப்படுறாங்களா ஒரு புருஷன் ஒரு பொஞ்சாதி அவங்க வீட்டிலேயே இருக்கிற ஒரு மச்சா இவங்க மூணு பேரும் போதைக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இதுலயும் அந்த மச்சாங்காரன் பசங்களை மட்டும் கடத்திட்டு போய் ரேப் பண்றதுல ரொம்ப மோசமான ஆளு அடிக்கடி இது சம்பந்தமா ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வெளிய வந்திருக்காங்க இவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஆனா இவங்க மூணு பேருமே எங்க இருக்காங்க என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை நாளா ஆயிப்போச்சு இவ்வளவுதான் விசாரிச்சிருக்கீங்களா ஏன்னா பொண்ணு காணாம போய் இது நாலாவது நாளா பொதுவா இந்த மாதிரி கேஸ்ல நாலு நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு உசுரோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மோஸ்ட்லி நூத்துக்கு தொண்ணூத்தி பேரு இறந்துதான் இருப்பாங்களா எங்கேயாவது ரொம்ப அதிசயமா ஒன்னு ரெண்டு குழந்தைங்க தான் உசுரோட இருக்குமா இப்படி இருக்கிற ஒரு கிட்டுகளான கேஸ போய் நீங்க ஏன் இவ்வளவு நேரம் ஜவ்வா இழுத்துன்னு கேட்க அவங்களுக்கு

மாதிரி சின்ன பசங்க விஷயம்ல அவன் கொஞ்சம் சரியில்லாத ஆளு நிறைய வீடியோ எடுத்து நெட் ரிலீஸ் பண்றது இந்த மாதிரி தப்பு தப்பெல்லாம் பண்ற ஒருத்தன் முத அவன போய் விசாரிங்கய்யா ஐயா அப்படின்னு பேர சொல்ல இவங்களுக்கு பயங்கர ஷாக் நமக்கு தெரியாது இந்த ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற கோவம் தான் அதே சமயம் நம்ம ஹீரோ இன்னொரு ஆளை விசாரிக்க போறாப்ல ஆளு நல்ல முடிய ஒட்ட வெட்டிக்கிட்டு இருப்பான் குண்டா இருப்பான் அவங்க போய் அந்த ஒரு மூணு பேரை சந்தேகப்படுறத போலீஸ் சொன்னது இல்லையா அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு இவங்க நீ முன்ன பண்ண பாத்துருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறான் இவங்கள பாத்துருக்கியா அப்படின்னு ஏன் இந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறாங்கன்னா இவன் இந்த ஏரியாவுக்கு போதைப் பொருளை சப்ளை பண்ற வேலை பாக்குறான் ஒரு வேலை இந்த ஏரியால அந்த மூணு பேர் இருந்தா அவங்களும் போதைப்பொருட்களை பயன்படுத்துறவங்க தானே கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து சரக்கு வாங்கிருப்பாங்கன்றதுனால விசாரிக்க வர தெரிஞ்சா சொல்லி அனுப்புற மாப்ல கிளம்புடா அப்படின்னு கிளப்பிடுறாப்ல அப்புறம் அந்த ரெண்டு போலீஸ்காரங்க காணாம போன அந்த சின்ன பொண்ணோட அம்மா கிட்ட அந்த பஜாரிட்ட போய் விசாரிக்கிறாங்க ஏண்டி போய் சொன்ன எங்களை பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாங்கல தெரியுதா அப்படின்னு பயங்கர கோவத்துல ரெண்டு பேரும் கிளி கிளின்னு போட்டு கிளிக்கிறாங்க போலீஸ்க்கு ஆக்சுவலா இன்னும் சில உண்மைகள் தெரிஞ்சிருக்குங்க என்ன இருக்குன்னா இந்த அம்மா காரியும் இவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து போதைப் பொருளை சப்ளை பண்ற நிறைய ரவுடிசம் பண்ற ஒரு பெரிய ரவுடி பெயர்

பயங்கரமா சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கானுங்க நாம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் நமக்கு முன்னாடியே அந்த கொலகாரங்க வந்திருக்கான் காணாம போனா அந்த பணம் எங்க அப்படின்னு அடி 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 அடிச்சு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் கார்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்த அந்த அம்மா காரி என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து பாக்குற வந்து பார்த்தா பாய் ஃப்ரெண்டு இப்படி கொடூரமா சாகப்பட்டு கிடக்கான் இல்லையா அதை பார்த்து ரொம்பவே வெக்ஸாய் போய் தோட்ட பக்கம் வந்து உட்காந்து அழுகுறாங்க கோவப்படுறாங்க உண்மையை சொல்லு அந்த பணம் எங்க இருக்கு கண்டிப்பா நீ தான் எங்கேயாவது ஒளி வச்சிருக்க உன் பாய் ஃப்ரெண்டு மேல அந்த பழிய போட்டுக்கிட்டு இருக்க உண்மையை சொல்லு அப்பதான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும் இல்லனா உன் குழந்தைய உசுரோட

நீ இந்த அம்மா காரியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வட அனுப்ப நம்ம ஹீரோவும் அம்மா காரிய கூட்டு வந்துட்டு அவளோட வீட்டுக்கு விட போறாங்க ஆனா அழுகா தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டேன் இனிமே எல்லாம் அடிக்க மாட்டேன் இனிமே எனக்கு பாய் என் குழந்தைய ஒரு செகண்ட் கூட நான் விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு என் குழந்தா இனிமே நான் சிறக்கை அடிக்க மாட்டேன் அப்படி பேசிட்டு இருக்கேன் இவ போதைக்கு அடிமையானவங்க வாரத்துக்கு அஞ்சு நாலு திரிவாலாம் அதனால அதனாலதான் போலீஸுக்கு இவளை கண்டாலே சுத்தமா பிடிக்கிறது இல்ல ஹீரோ அது எல்லாத்தையும் தாண்டி எது எப்படியோ அந்த குழந்தை உங்க பொண்ணு அவளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கறது என் பொறுப்பு அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாப்ல அழுதுகிட்டு இருப்பா பிளீஸ் சத்தியம் சத்தியம்

எங்க கொடுக்கணும் டீட்டெயில்லாம் இருக்கு நீங்க பண்றதெல்லாம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பான விஷயம் இல்லீகல் இது ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு திட்டுறாரு எல்லா பேரும் அந்த ஐம்பது லட்ச ரூபா பணம் இப்ப இன்ஸ்பெக்டர் தான் இருக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அரகுறையா நிப்பாட்டிங்க இனிமே அந்த குழந்தையோட உசுறு தான் முக்கியம் தேவையில்லாம என் தலையை உருட்டுறீங்களா அப்படின்னு திட்டுறாரு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த காசை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அந்த குழந்தைய எந்த பிரச்சனை இல்லாம கொண்டு வர வழியை பாரு அப்படின்னு பணத்தை கொடுக்குறாரு ஆனா ஒரு சின்ன இடத்துல கூட தப்பு நடந்துடக்கூடாது இதே மாதிரி தான் எனக்கும் என்னோட குழந்தை ஒரு பத்து வயசு இருக்கும் திடீர்னு காணாம போயிட்டா தேடாத இடம் இல்ல அங்கே இங்கேயும் தேடி கடைசி கடைசியா பார்த்தா எங்க வீட்டுல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் ஒரு குப்பை தொட்டில செத்து போய் பணமா கடந்த ஒரு குழந்தைய இழந்தா அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் தயவு செய்து அந்த வழிய அந்த அம்மா காரிக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சென்டிமெண்டா பேசுறாப்ல மனுஷன் இவங்களும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அங்க இருந்து கிளம்புறாங்க குழந்தைய குடுக்கறதா சொன்ன அந்த இடத்துக்கு ஈவினிங் டைம்லயே போயிட்டாங்க ஆனா இருட்ட பின்னாடி தான் பாக்க வர சொல்லி இருக்காங்க அவங்க சோ இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிளம்புறாங்க ரெண்டு டீமா பிரிறாங்க போலீஸ்காரங்க ஒரு பக்கம் போகணும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் போகணும் போலீஸ்காரங்க கிட்ட தான் பணம் இருக்கும் அந்த பணத்தை குலகாரங்க வந்து

இந்த குழந்தைய காப்பாத்த முடியலையே அழுக ஹீரோ தான் ஆறுதலா கட்டி ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு டிவில பார்த்தா நியூஸ்ல என்னென்ன சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தை ஆத்துல விழுந்து செத்து போயிடுச்சுன்னு பாடி கிடைக்கல சொல்றாங்க குழந்தைய கடத்தனவங்க இல்ல தலைவனை நாங்க சுட்டு கொண்டுட்டோம் அப்படிங்கிறாங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாடியே கிடைக்காம அது மட்டும் இல்லாம யாரை கேட்டு இந்த மாதிரி பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்கிற இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு உயர் அதிகாரிகள் போட்டு நம்ம இன்ஸ்பெக்டர கொட கொடனு கொடைய இப்படி தப்பு நடந்து போச்சு குழந்தைய உசுரோட மீட்டிருந்தாங்கன்னா எல்லா பேரும் புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க மீடியா உட்பட தப்பாய் போனதுனால மீடியா போலீஸ்காரில போட்டு கிளி கிளினு கிளிக்க எல்லா தப்பையும் தாம் பேர்ல ஏத்துக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் வேண்டியவர் இப்பயே ரிட்டையர் ஆயிட்டாரு இவர் பண்ண தப்புனால ரிட்டையர்மெண்ட் பண்ண ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா பென்ஷன்ல பாதி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க பாவம் இருந்தாலும் எல்லா பேரும் மாட்ட வேண்டாம் சொல்லி அந்த பழியை அவர் ஏத்துக்கிட்டு ரிட்டையர் ஆயிட்டாப்ல ஐயோ பா அந்த பக்கம் குழந்தையோட பாடியே கிடைக்கலனாலும் செத்து போச்சுன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் கூட கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு பாடியே இல்லாம இறுதி சடங்கள்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க அம்மா அத்தை மாமா எல்லா பேரும் எல்லா பேருக்குமே சோகம் தாங்க திடீர்னு ஒரு நாள் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் உன்ன பாக்கணும் அப்படின்னு அந்த போதை பொருளை விப்பார் பாத்தீங்களா அவரு கூப்பிட இவன் போய் பாக்குறாங்க பார்த்தா நீ கடைசியா ஒரு நாள் அந்த மூணு பேரோட போட்டோ காமிச்சல அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் கூட வந்து நான் அவங்க வீட்டுக்கே கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படிங்கிறான் அதே சமயம் டிவில இன்னொரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க இவங்க சந்திக்கிற அந்த இடத்துல இன்னொரு சின்ன பையனை இப்ப காணமா ஒரு ஏழு வயசு பையன் மிஸ்ஸிங்க அதை பத்தி நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்பதான் ஒரு சின்ன பொண்ணு காணாம போனா அவ கேசி இப்படி ரொம்பவே சோகத்துல முடிஞ்சது இப்போ இன்னொரு குழந்தையும் காணமா அப்படின்னு வருத்தப்படுறாங்க எல்லா பேருமே ஹீரோவும் அந்த போதை பொருளை விற்கிறவனும் ஒரு வீட்டுக்கு போறாங்க நாள் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சேஃபா கூட வா அப்படின்றதாங்க போறாங்க கதவை தட்டினா உள்ள இருக்கிற ஆளு கதவை திறக்காம பணத்தை கொடுத்துட்டு போதைப்பரில் குடுன்னு கேட்க கதவை திறந்தாதான் மாத்திக்க முடியும் கதவை தரேன்னு உள்ள வந்துருவாங்க உள்ள வந்ததும் அந்த கிளடு பணத்தை குடுத்துட்டு போதைப்பரல கொடு அப்படின்னு கேக்குது ஞாபகம் இருக்கா ஒரு மூணு பேரை ஸ்டார்டிங்ல போலீஸ்காரங்க சொந்தப்பட்டாங்கல்ல அந்த மூணு பேர்ல ஒரு தை வந்தா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு சாம்பிள் மட்டும் குடுக்குறான் இந்த சாம்பிளை நீ செக் பண்ணி பாரு அதுக்குள்ள நாங்க பணத்தை எண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எண்ணுவாங்க அதே சமயம் பொண்டாட்டிக்காரி வந்துட்டு எனக்கு அப்படின்னு வந்து கேட்குது ஒரு குண்டம்மா அதுக்கும் கொஞ்சம் அந்த சாம்பிள் போதைப்பரில் கொடுக்க அவலம் மோந்து பார்த்துட்டு போதை எத்திருக்க அதே சமயம் இந்த இருக்கான் பாத்தீங்களா

அவன் இங்க இருக்கான் அவன் கையில ஏதோ சின்ன செயின் மாதிரி சுத்தி வச்சிருப்பான் இது இந்த குழந்தைய யூஸ் பண்ற ஒரு செயின் அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஏதோ இங்க தப்பா நடக்குன்னு புரிஞ்சுக்கிறாப்ல அதே சமயம் அந்த விக்கிர என்ன ஹீரோ படம் கரெக்டா இருக்கா போதுமா அப்படின்னு கேட்க போதும் கிளம்பலான்னு அவனும் சொல்ல இவன் பணத்தை வாங்கிட்டு அதுக்கு தேவையான போதை பொருட்கள் இருக்கும் பாத்தீங்களா அதை அப்படியே தரையில கொட்டி விட்டு நக்கிங்கடா நாய்களா அப்படின்னு திட்டிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க போதைப் பார்த்ததுமே துப்பாக்கி கீழே வச்சுட்டு குண்டமா போதை ஏத்த போயிடுச்சு இவங்களும் ஒரு வழியா வெளியா வெளியே வந்ததும் அந்த விக்கிர பாட்டி அங்க இருந்து கிளம்பிடுது இவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீசா வர சொல்லிடுறான்

வெளியே அந்த குண்டமா சத்தம் இருப்பாள் கதவை திறந்துட்டு குண்டமாவே ஒரு கை பார்க்க போவான் அதுக்குள்ள போலீஸ்காரர் வெளியே வந்து அந்த குண்டமாவையும் போட்டு பேருமே செத்து போயிட்டாங்க ஹீரோ மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கான் ஏன்னா இவன் பண்ண மொதல் கொலை இது ஆனா தற்காப்புக்காக தானே பண்ணிருக்கான் அதுவும் இந்த மாதிரி தப்பான ஆட்களை தான் சுட்டிருக்கான் போலீஸே அவனை பார்த்து வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ பார்த்தாலே எங்களுக்கு பெருமையா இருக்குன்னு பாராட்ட தான் செய்யறாங்க ஹீரோயின் அதே மாதிரி ஹீரோவை பாராட்ட தான் செய்யறாங்க ஆனாலும் ஹீரோ ஒரு உசுறு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறான் ஏன்னா இவன் அணியாயத்துக்கு நல்லவன் நல்ல பக்தியோட சாமி கும்பிடுவனும் தான் அதனால வருத்தப்படுறாப்ல ஒரு போலீஸ்காரர் கழுத்துல குண்டடி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்காரு இல்லையா அவரை பாக்குறதுக்காக போயிருப்பான் ஹீரோயின கூட நீ வீட்டுக்கு போவ நான் கொஞ்சம் லேட்டா வரேன் சொல்லிட்டு அங்கேயே இருந்து அவரை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க வெளியே வருவான் அதே சமயம் அந்த இன்னொரு போலீஸ் உட்காந்து சரக்கடைச்சுக்கிட்டு இருக்கும் ஹீரோவை பார்த்ததும் வாங்க ஹீரோ உட்கார்ந்து சரக்கடிங்க என்ன சரக்க கொடுத்து சாப்பிட சொல்லுவோம் சரக்கடிக்கும் போது அதே பழைய பஞ்சாங்க தான் என்னதான் இருந்தாலும் ஒரு உசுரை நான் எடுத்துருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன்ல சட்டத்தை என் கையில எடுத்துருக்க கூடாதுல அப்படின்னு சோகமா பேச அதுக்கு இந்த போலீஸ்காரர் நல்ல போதையில இருக்கிறதுனால இதை உன்ட்ட சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரோந்து பணியில இருந்தோம் அப்போ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கதற a todos

படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் செட்டில் ஆயிருப்பான் அதுக்கப்புறம் அவன் வந்தா கூட அந்த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சில சமயம் இந்த மாதிரி நம்ம ஊர் குழந்தைகளுக்காக நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக இந்த மாதிரி தப்புக்களை இந்த மாதிரி சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இந்த மாதிரி வேலைகளை நான் பண்ணிருக்கேன் இதோ அடிபட்டு உள்ள கிடக்கானே அவன் பண்ணிருக்கான் அதனால ரொம்ப வருத்தப்படாத தப்பி எல்லாம் நல்லதுக்கு தான் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்ல ஹீரோவுக்கு இந்த அட்வைஸ் ஏதாவது நாலு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும் அப்படின்னு பார்த்தா அப்படியே அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த ரேஞ்சுக்கு இவன் தப்பு பண்ணிருக்கானா இந்த போலீஸ்காரங்க தப்பு பண்ணிருக்காங்க அந்த ஐம்பது லட்ச பணத்துக்காக கூட இவங்க ஏதாவது பண்ணிருக்கலாமே சட்டத்தை இல்ல கையில எடுத்திருக்கலாமே எனக்கு ஏதோ தப்பா இருக்கு எனக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு நோண்ட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ அதுக்கு அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த கழுத்துல அடிபட்ட போலீஸ்காரர் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு இல்லையா அவர் செத்து போயிட்டாருங்க டியூட்டிலேயே இருக்கும்போது இந்த மாதிரி செத்து போனதுனால அவருக்கு ராஜ மரியாதையோட நல்லடக்கம் செய்றாங்க செஞ்சுட்டு எல்லாரும் திரும்ப போகும்போது நம்ம ஹீரோ அந்த இன்னொரு போலீஸ் கிட்ட பேச போறாரு நேற்று நைட்டு போதையில ஒன்ட்ட என்னத்தை ஒளரி தெரியல அது அப்படியே மறந்துட்டேன்னா நீயும் நானும் நல்ல நண்பர்களா இருக்கலாம் தேவையில்லாம நோன்னா உனக்கு எனக்கும் பிரச்சனை தான் வரும் பாத்துக்கு தம்பின்னு மிரட்டிட்டு போறாரு அங்கேயே ஒரு கருப்பர் போலீஸ் இருப்பாப்ல அவரை லஞ்சுக்கு கூப்பிட்டு போறா நம்ம ஹீரோ லஞ்சில வச்சு அந்த செத்து போன போலீஸ் அந்த பிரண்ட் அந்த குருந்தாடி போலீஸ் அவங்க ரெண்டு பேரை பத்தி விசாரிக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி அப்படின்னு கேட்டா நிறைய தடவை அவங்க சட்டத்தை கையில எடுத்திருக்காங்க நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா போலீஸ் விஷயத்துல தேவையில்லாம நீ மூக்கு நுழைக்காத அடிபட்டு போய்டுவ பாத்து சொல்லி வார்னிங்க போட்டுட்டு அவர் போறாப்புல அந்த கருப்பா இருக்கிற போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா அவரு நிறைய ஃபீல்டு ஒர்க்கு பண்ணுவாப்ல நிறைய கேங்க்கு கீழ ஏதோ ஒரு ரவுடி ரவுடிப்பையை மாதிரி வேஷம் போட்டு நிறைய வேலை பார்த்திருக்காப்ல நிறைய கேங்கல இந்த மாதிரி வேலை பார்த்து இன்சொமென்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிருக்காப்ல அவருக்கு சேர்ந்த சில விஷயத்தெல்லாம் சொல்றாப்ல அதுலயும் குறிப்பா காணாம போன அந்த சின்ன பொண்ணோட தாய்மாமா ஒருத்தவர் இருக்காரு இல்லையா அவரும் இந்த போலீஸ்காரனும் பல வருஷத்துக்கு முன்னாடியே பழகினவங்க ரெண்டு பேரும் தெரியுன்ற விஷயத்த சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ போய் அந்த கொலகாரன் விசாரிப்பான் பாத்தீங்களா உன்னோட ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஒருத்தி திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவளோட குழந்தையவே கடத்தினவே நீ நல்லா இருப்பியான கேள்வி கேட்டான்ல அப்படி கேட்கும் தான் அந்த ரவுடிக்கு அந்த கொலகாரனுக்கு அவனோட பணம் ஐம்பது லட்சம் மிஸ்ஸிங் தெரியுமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு அது

உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒண்ணு நீ தப்பு பண்ணிருக்க உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அந்த ஐம்பது லட்ச ரூபா பணத்துல உனக்கும் பங்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பணத்துக்காக தான் மருமகளே நீ கடத்தனியா அப்படின்னு சொல்லி நிறைய நோண்ட ஆரம்பிக்க அவன் கொஞ்சம் திணறான் எங்களோட கெசிங் சரியா இருந்தா உன் தங்கச்சி யாருக்குடியே பேசிட்டு இருந்திருக்க நீ கேட்டிருக்கணும் அவகிட்ட இந்த ஐம்பது லட்ச ரூபா பணம் ஏதோ திருட்டு பணம் வந்திருக்கணும் ஒருவேளை அவங்க ஊரை விட்டு ஓடி போறதுக்கோ ஏதோ ஒன்னு பெருசா பிளான் பண்ணிருக்கணும் அத உன் காதல கேட்டிருக்கணும் அந்த பணத்தை நீ நீயே ஆட்டைய போன நீ முடிவு பண்ணிருக்கணும் தங்கச்சிட்ட போய் தங்கச்சி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் குடுமா அப்படின்னு கேட்டா குடுப்பாளா அவ ஆல்ரெடி போதை கேடும எல்லாத்தையுமே போதையில தான் ஸ்பெண்ட் பண்ண போறான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால நீ அவளோட பொண்ணையே கடத்திட்டு அந்த பணத்தை கொடுத்தாதான் உன் குழந்தைய விடுவோம் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு நாடகம் ஆட முயற்சி பண்ணிருக்கணும் இதுக்கு அந்த போலீஸ்காரர் உனக்கு ஹெல்ப்ல இருந்திருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்க இவ ரொம்பவே பதறான் சரக்க ஆர்டர் பண்றான் நிறைய ரகசியத்தை போறேன் நார்மல் வாயால பேச முடியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரக்கு அடிக்கிறதெல்லாம் நான் விட்டேன் இப்போ இந்த உண்மையை சொல்றதுக்காக நான் சரக்கடிக்க அடிக்க போறேன்னு சரக்கு அடிக்கிறாங்க இப்ப அந்த உண்மையை சொல்றேன் இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த போலீஸ் எனக்கு தெரியும் அவங்க சட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறவங்க தான் முன்ன பண்ண வேலை பாக்குற ஒரு போலீஸ் தான் எனக்கு இந்த மாதிரி பண மேட்டர் பத்தி எல்லாம் தெரிய வந்தது என் தங்கச்சி கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்பயே இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா இவ்வளவு போதைக்கு அடிமையா இருக்கா அவ கிட்ட ஐம்பது லட்ச ரூபாய் பணம் போயிருச்சுன்னா அவ எப்படி போவா எவ்வளவு கெட்டு போவா என் மருமகளோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சேன் அதனாலேயே நான் அந்த போலீஸ்க்கு ஒரு போன போட்டு இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு நிறைய பணம் கிடைக்க போது அந்த பணத்தை வச்சு நல்லது நடக்கிறவரை கெட்டது தான் நடக்க போது எனக்கு வேற பணம் தேவை நீங்களும் பணம் தேவை சொன்னீங்க பேசாம நாம உள்ள போவோம் என் மருமகளை கடத்துற மாதிரி கடத்தி அந்த ஐம்பது லட்சத்தை கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்னு என் தங்கச்சியவே நம்ம மிரட்டுவோம் அவளும் சரின்னு அந்த பணத்தை கொடுத்துருவா நாம குழந்தைய கொடுத்துருவோம்

இவங்களே கூட்டு வராங்க இவங்க கிட்ட தான் அந்த குழந்தை இருந்திருக்கு இந்த மாதிரி போலீஸ்காரங்க கிட்டயே குழந்தை இருக்கிறத பார்த்ததுமே அந்த கொலகாரனுக்கு மூல இருக்குமா இல்லையா அவனும் யோசிச்சு பார்க்கறான் இவங்களே குழந்தைய கடத்தி வச்சு கொண்டு வராங்களே அப்ப நம்ம மேல மேலதான் பழிபட போறாங்க நம்மள என்கவுண்டர் பண்ணப் போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் முன்னாடியே துப்பாக்கியை கையில் எடுத்துறான் துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரங்களை சுட போக அவங்க திருப்பி சுட இப்படின்னு போய்கிட்டு இருக்கு அதே சமயம் குழந்தையோட கண்ணு நல்லா கட்டப்பட்டிருக்கும் இருக்கும் சுத்தி இருக்கிறவங்க யாரு என்னன்னு குழந்தை அடையாளம் காமிச்சிட கூடாதுன்றக்காக அந்த குழந்தை அந்த துப்பாக்கி சத்தெல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு அப்படியே நேரா ஓடுவா கீழே பார்த்தா அந்த பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவு அம்பாடி ஆழத்துல அப்படியே போய் குழந்தை விழுந்துருதுங்க அதுக்குள்ள அந்த குலகாரன சுட்டு கொண்டு வராங்க அங்க இருந்து ஓடி போயிடறான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க பிளான் முழுக்க சொதப்பிடுச்சு தேவையே இல்லாம என் மருமக அந்த ஆத்துல விழுந்து செத்து போயிட்டா நாங்க பழிய மட்டும் அவங்க மேல போட்டுட்டு இந்தாமா குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இந்த மேட்டரையே முடிக்கணும்னு பார்த்தோம் ஆனா யாருமே எதிர்பார்க்கல அந்த பச்சை குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க பணத்துக்காக தான் இதெல்லாம் நாங்க பண்ணோம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் அதே சமயம் இவங்க இருக்கிற அந்த பாருக்குள்ள திடீர்னு ஒருத்தன் உள்ள நுழைறான் தலையில ஒரு முகமுடி கையில ஒரு துப்பாக்கி எல்லாரையும் சுட்டு கொண்டுடுவேன் ஒழுங்கு அங்க

பேர் உட்பட எல்லாத்தையுமே சொல்லி திரும்ப திரும்ப கத்துறான் அதனால அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான் துப்பாக்கி அங்க எங்கேயும் கொண்டு வந்துட்டு அந்த முகமூடி அதே சமயம் இந்த தாய்மாம ஒரு வார்த்தை சொல்றாரு பணத்துக்காக தான் நாம் அதை கடத்தணும் அந்த குழந்தையை கடத்தணும் தவறுதலா அந்த குழந்தை செத்துருச்சு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுப்பா பா அப்படின்னு சொல்ல அந்த முகமூடி போட்டவர் என்ன நினைச்சான்னு தெரியல சுடாம அப்படியே நிக்கிறாரு கொஞ்சம் யோசிக்கிறாரு அதுக்குள்ள இந்த பாரோட ஓனர் இருப்பான் இல்லையா அவன் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பான் அதை எடுத்து டம் 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 டம்னு சுட்டு தள்ளிடுறான் இந்த முகமூடியை ஆனா இவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாரு ஏன்னா போலீஸ்கார இல்லையா அது தான் நம்ம

அந்த காரனை அட்டாக் பண்ண பாக்க அதுக்குள்ள முகமுடி அங்க இருந்து ஓடி போயிடுது ஓடி போனாலும் அங்கே ரத்தம் சொட்டி கிடக்கும் இல்லையா அதையெல்லாம் வச்சு அவன் எங்க ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு பில்டிங் மொட்டமாடிக்கு போயிருப்பாப்ல இவனும் பின்னாடியே போறான் போய் பார்த்தா என்னதான் புல்லட் ப்ரூஃப் எல்லாம் போட்டிருந்தா கூட கொஞ்சம் புல்லட் நெஞ்சுக்கு பக்கத்துல இறங்கிடுச்சு மனுஷன் உசுருக்கு போராடிட்டு இருக்காப்ல ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குங்க இவ்வளவு கேவலமா இருக்கேடா பணத்துக்காக ஒரு குழந்தைய போய் கடத்திட்டா பாத்தியா நீ எல்லாம் உசுரட இருக்கே இல்ல சாக வேண்டியவன் வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறான் ஆனா சாகுறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் நிதரமா சொல்லிட்டு போறான் எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு குழந்தைங்க என்ன உசுறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க இந்த மனுஷனோட கடைசி வார்த்தை குழந்தைங்கன்னா எனக்கு உசுறு அப்படிங்கிறது அடுத்து போலீஸ் இவனையும் கூட்டு போய் விசாரிக்கிறாங்க இவனும் நடந்த விஷயத்தான் சொல்ல போலீஸ்காரங்க என்னப்பா நீ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இதெல்லாம் உனக்கு இவ்வளவு லேட்டா தான் தெரியுமா இல்ல அவங்க கூட கூட்டுக்கலாம் இறந்துட்டு கடைசியா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நீ நழுவ பாக்குறியா அப்படின்லாம் கேட்க போலீஸ்காரங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு எல்லாரும் மாதிரி நானும் தான் நினைச்சேன் ஆனா இங்க போலீஸ் எல்லாம் பொறுக்கியா இருக்கு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இனிமே நான் கரெக்டா இருப்பேன் இனிமே போலீஸ் சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் போதுமா அப்படின்னு கொஞ்சம் கட்டணா பேசிட்டு என் மேல தப்பு எதுவும் இல்லங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டு வெளியே வந்துறாரு நம்ம

எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்தம் ஆறு லேண்ட் லைன் நம்பர் இருக்கு எந்த நம்பருக்கு கால் வந்தாலுமே நாங்க ரெக்கார்ட் பண்றதே கிடையாது நைன் ஒன் ஒன் தொள்ளாயிரத்தி பதினொன்னுக்கு கால் வந்தா மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும் இது தெரியாத உனக்கு அப்படின்னு நக்கல் பண்றாப்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் ஆஹா அந்த இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் பண்ணதா சொன்னானே அந்த இன்ஸ்பெக்டர் கையில அந்த மேட்டர் எல்லாம் டைப் பண்ணி வச்சிருந்தானே அப்ப அது எல்லாம் பொய்யா இந்த சதி திட்டத்துல அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கோ அப்படின்னு இப்ப யோசிக்கிறாங்க அத பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லாம அந்த ரிட்டையர் ஆன இன்ஸ்பெக்டரோட வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போய்கிட்டு இருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வெளியில இருக்கிற ரோட்ல ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின பார்த்து நான் போறேன் நீ வரையா அப்படின்னு கூப்பிடுறா நல்லா யோசிச்சுக்கோ நீ இப்ப கை வைக்கிற ஆளு பெரிய ஆளு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க இவங்க மேல தப்பு இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க இல்ல ஏதோ ஒரு கெஸ்ட்ல தான் உள்ள போறேங்கற அப்ப நான் வரல நீ போயிட்டு வா சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஹீரோ மட்டும் தனியா அவரை பார்க்க போறாங்க அதே சமயம் பிளாஷ்பேக்ல சில விஷயங்கள் ஓடுது குழந்தை எப்படி கடத்தினாங்க அதை பத்தி அவங்க என்ன பேசிட்டாங்கன்ற கதை எல்லாம் ஓடுதுங்க என்னடா தம்பிங்க வந்திருக்க அப்படின்னு விசாரிக்கிறான் நீங்க என்ன சார் பொட்டி பிடிக்கலாம் கட்டி கிளம்பிட்டு இருக்கீங்க உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்த ரெண்டு போலீஸ் எடுத்துட்டாங்க என் தெரியும்லன்னு கேட்க ஆமா ஆமா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாப்புல அவரும் அதே சமயம் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வெளியே ஓடி வருது இந்த குழந்தை யாருன்னு தெரியுதா படத்தோட ஸ்டார்டிங் சீட்டில் ஒரு குழந்தைய காணோம் நாலு வயசு குழந்தைய காணோம் காணோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல கடைசியா அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறதே இந்த இன்ஸ்பெக்டர் தான் அதான் பார்த்ததுக்கு பின்னாடி தான் ஃப்ளாஷ் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அந்த மலை என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த கொலகாரங்க வந்ததும் அவங்களை சுட்டு கொண்டாச்சு கொலகாரன சுட்டாச்சு சும்மா வேணுக்குனே மேல டம்மு டம்னு சுட்டு அந்த மலை உச்சியில இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோனை இந்த பக்கம் வர வைக்கிறாங்க அப்படி வர வைக்கிறதுக்குள்ள குழந்தையோட பொம்மையை கீழே தூக்கி போட்டு குழந்தை கீழே விழுந்துருச்சு குழந்தை செத்து போச்சுன்னு ஒரு நாடகம் வர்றாங்க அந்த நாடகம் எல்லாம் ஆடிட்டு அந்த குழந்தைய யாருக்குமே தெரியும் ஏன்னா டெத் சர்டிபிகேட்டே அம்மா கொடுத்துட்டாங்க அவன் குழந்தை செத்து போச்சுன்னு ஆனா அந்த குழந்தை உசுரோட இருக்கு அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கறக்காக இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க மித்த ரெண்டு போலீஸும் இதுக்கு அந்த தாய் மாமாவும் உடந்த இப்பதான் அது எல்லாமே தெரிய வருது உண்மையிலேயே நம்ம போலீஸ்காரங்க எல்லாம் நல்லவங்க தாங்க நம்ம நினைச்ச மாதிரி பணத்துக்காக அந்த போலீஸ்காரங்க எல்லாம் இந்த தப்ப பண்ணல அந்த குழந்தைக்காக தான் இந்த தப்ப அவங்க பண்ணிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த அம்மாக்காரி போதைக்கு அடிமையானவ ரொம்ப மோசமான கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட இருந்த வளர்றத அந்த அம்மாக்காரியோட கூட பிறந்த அண்ணனே விரும்பல பத்தாதுக்கு இந்த மாதிரி நிறைய பணம் கிடைச்சா அவ என்ன வேணாலும் பண்ணுவா அதனால அந்த குழந்தையோட நல்லதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாப்ல தாய் மாமா போலீஸ்காரங்கிட்ட உடனே அந்த போலீஸ்காரன் இன்சைட போய் உங்க தான் பத்து வயசுல இறந்து போயிடுச்சு இப்ப ஒரு குழந்தை வளரக்கூடாத ஒரு இடத்துல வளருது கண்டிப்பா தப்பான வழியில தான் அந்த குழந்தை போகும் அவங்க அம்மா அவ்வளவு மோசமானவ அந்த குழந்தையோட வாழ்க்கையே கெட்டு போயிடும் நீங்க அந்த குழந்தை எடுத்து வளர்க்கணும் அதற்கான வேலையெல்லாம் நாங்க பண்றோம் லீகலா கேட்டா கண்டிப்பாவ அந்த குழந்தைய உங்களுக்கு தத்து கொடுக்க மாட்டா அதனால குழந்தை செத்து போன மாதிரி ஒரு நாடகம் ஆடி அந்த குழந்தைய உங்க கிட்ட கொடுத்துறோம் நீங்க யாருக்குமே தெரியாம குழந்தைய வளர்த்துக்கங்க அப்படிங்கறதாங்க டீல் பணத்துக்காக நம்ம பசங்க யாருமே பண்ணல இந்த போலீஸ் எல்லாம் நல்ல போலீஸ் தான் அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாம் சரியா பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் கடைசியா அந்த பார்ல வச்சு கூட முகமுடியை போட்டுட்டு ஒரு போலீஸ்காரர் வந்து வரல அப்படி மிரட்டும் போது அந்த தாய்மாமா சொல்லுவாப்ல பணத்தை பணத்துக்காக தான் நம்ம பண்ணனும் அதுல தேவையில்லாம குழந்தை கீழே விழுந்து செத்து போச்சு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொல்லும் தான் ஆஹா இவன் முழு உண்மையும் சொல்லல பழிய நம்ம மேல போட்டிருக்கான் குழந்தைய பத்தி எந்த உண்மையும் அவன் எடுக்கல குழந்தை கண்டிப்பா அவர் எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்கும் இன்ஸ்பெக்டர் கிட்ட நல்லபடியா வளரும் அப்படிங்கிற திருப்தியோட தான் அவன் துப்பாக்கிய கீழே இறக்க அதே சமயம் அவசரப்பட்டு அந்த பார் ஓனர் இவரை சுட்டுறா அதுக்கப்புறம் காயத்துல அவர் செத்து போயிடறாரு பாவம் எல்லாமே இப்ப தாங்க அவனுக்கு தெரிய வருது குழந்தைய கூட்டு உள்ள போமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தன்னோட பொண்டாட்டிட்டு சொல்ல குழந்தைய கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு யோசிச்சுப்பா இந்த குழந்தை அவங்க கிட்ட வளரும்போது நல்லபடியா வளருமா நல்ல எதிர்காலம் இருக்குமா இல்ல போதைக்கு அடிமையான அந்த அம்மா காறிட வளரும்போது நல்லபடியா இருக்குமா இந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா அங்க இருக்கு நீ பாத்த இல்ல கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு தம்பி அப்படிን சொல்லிட்டு அவர் போய் உள்ள ஆனா இவன் சத்தியம் தர்மம் நேர்ம நியாயம் இத பேசிக்கிட்டு இருக்க நான் அந்த அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் கண்டிப்பா இந்த குழந்தை பெத்தவ அவ கிட்டதான் இருக்கணும்னு கட்டன் டேட்டா பேசுறான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு இவன் வெளியே வர்றான் ஹிரேன் கிட்ட தான் பொண்டாட்டி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்ல இவன் ஆல்ரெடி எட்டி பாத்துருக்கான் குழந்தை அவ்வளவு சந்தோஷம் அந்த வீட்ல இருக்கு இந்த சந்தோஷத்தை கண்டிப்பா

கத்திக்கிட்டு கதறி அழுங்க எவ்வளவு பாசம் இந்த கொஞ்ச நாள்லயே அதையெல்லாம் பார்த்து இவன் ஒரு மாதிரியா யோசிக்கிறான் அடுத்து அந்த குழந்தைய கொண்டு போய் இந்த மாதிரி குழந்தை கிடைச்சிருச்சு நாங்க கொண்டு வந்து கொடுக்க போறோம்னு சொல்ல போலீஸ்காரங்க மீடியா எல்லாமே அங்க குமிஞ்சிருச்சு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்ததுமே வளர்ச்சி வளர்ச்சி எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க இன்டர்வியூ பண்றாங்க அந்த குழந்தை பாருங்களேன் அம்மாவை பார்க்க போறோன்ற சந்தோஷம் இல்ல பயம் அந்த குழந்தையோட முகத்துல இருக்கு இருந்தாலும் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் அம்மாவோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு அதோட முகத்துல சந்தோஷமே இல்லைங்க ஆனா பெருசா பயங்கரமா இன்டர்வியூ கொடுக்குறா எல்லாருக்கும் தேங்க்ஸ் போலீஸுக்கு தேங்க்ஸ் தீயமைத்துறைக்கு தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு என்ன நம்ம பெனாத்திக்கிட்டு

முடியாது நான் எவ்வளவோ சொன்னடா நீ கேட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பிரிஞ்சிடுறாங்க அடுத்து இவன் அந்த குழந்தைய பாக்கலாமேன்னு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா அந்த அம்மா காரி பயங்கரமா மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரெடி ஆறா என்னன்னு கேட்டா புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கானா டேட்டிங்க போக போறாளா அப்ப குழந்தை யார் பாத்துமான்னு கேட்டா என் ஃப்ரெண்ட் அந்த பஜாரி இருக்கல அவ பாத்துப்பா அப்படிங்கற அவ வாய திறந்தா கெட்ட கெட்ட வார்த்தை வரும் அவளும் போதை கடுமையானவ அவள நம்பி இந்த குழந்தைய ஒப்படைக்க முடியுமா சரி அவகிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இனிதான் சொல்ல போறேன் அவ என்ன பாடுபடுத்த போறா போறாளோ அப்படின்னு சொல்லி ஒரு மாறியா பிஹேவ் பண்றா அட்லீஸ்ட் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா கூட இப்ப பரவாயில்ல திருந்திட்டான்னு யோசிக்கலாம் இனிதான் சொல்லவே போறாளா ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு சரி நான் குழந்தைய பாத்துக்கிறேன் சும்மா தான் இருக்கேன் நீங்க டேட்டிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவன் இங்க உட்காந்துக்கிறாங்க பெருசா தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இப்பதான் இந்த மரமண்டைக்கு உரைக்குது பண்ண பாவத்துக்கு பிராச்சிதம் தேடணும் இல்லையா அதுக்காகவாவது இந்த குழந்தைய பாத்துக்கறது இந்த குழந்தை கொஞ்சம் நல்லபடியா வளர்றதுக்கு இவனால முடிஞ்ச ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி இனிமே இங்க இருக்க போறான் இவன் அநியாயத்துக்கு நலவனா பண்ண அந்த பாவத்தை இனிமே தான் இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி கழிக்க போறான்